தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பதை எதிர்த்து ஏகனாபுரம் மக்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் 494 நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம். விஜயன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர் பகுதியில் பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு கடந்த சில தினங்களுக்கு நிலம் கையகப்படுத்துவதற்காக அரசாணையும் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து ஏகனாபுரம் மக்கள் வந்து தொடர் போராட்டங்களை நடத்தி வந்தனர். அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட மாவட்ட ஆட்சியருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அங்கு உடன்பாடு ஏற்பாடாததால் அங்கும் போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டனர். அந்த வகையில் இன்று 494 நாளாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதாவது தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலம் எடுக்க அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதன் அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்று தங்கள் ஊரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இந்த பள்ளியில் 117 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த 117 மாணவர்களுக்கும் இன்று பள்ளிக்கு வரவில்லை. மேலும் இந்த பள்ளியில் இன்று காலை உணவானது 1 முதல் 5 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் 59 பேர் உள்ளனர். இந்த 59 பேருக்கும் உணவு தயார் செய்யப்பட்டுள்ளது. அந்த உணவும் வீணாகியுள்ளது. மேலும் இப்பள்ளியில் அதாவது இந்த அரசாணையை திரும்ப பெரும் வரை வந்து நாங்கள் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என இந்த ஏகனாபுரம் கிராம மக்கள் தெரிவிக்கிறார்கள். ராம்குமார்.